திரு ரத்னம் ஜெட்டியார் அவர்களை அன்போடு மேடை கலைக்கின்றோம். திரு சுகுமாரன் சுப்பையா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அவர்களையும் மேடைக்கு அன்போடு அழைக்கின்றோம். திரு மைசூர் நாகராஜன் அவர்களுக்கு ரத்னம் செட்டியார் அவர்கள். திரு மஞ்சுநாத் அவர்களுக்கு திரு சுகுமாரன் அவர்கள் சிறப்பு செய்கிறார்கள். உமையாள்புரம் சிவராமன் ஐயா அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்கு ஆடிட்டர் திரு ராமகிருஷ்ணன் அவர்களை அழைக்கின்றோம். தபேல கலைஞர் திரு அனந்த ஆர் கிருஷ்ணன் அவர்களுக்கு சிறப்பு செய்வதற்கு திரு ஆடிட்டர் ஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களை. சாதாரணமா ஆடியன்ஸ் கிட்ட இருந்து தான் ரிக்வஸ்ட் வரும், ஆர்டிஸ்ட் இருந்து ரிக்வஸ்ட் வந்திருக்கு. அதனால இன்னைக்கு கச்சேரியின் விசேஷம் என்னவென்றால், தங்கள் கால்களால் ஆடப்போகும் நர்த்தனத்தை நாளை காண்பு உள்ளோம். கைகளால் நாட்டியமாடி இதை இன்று மேடையில் நாம் பார்த்தோம். எல்லா வித்வானுமே கையால் நம்மை நர்த்தனமாடி நம்மை எல்லாம் ரசிக்க வைத்திருக்கிறார்கள். இன்ற ஆச்சரியமான விஷயம், திரு சிவராமன் சார் வருடா வருடம் 11 வருடங்களாக இங்கு வந்து நம்மை எல்லாம் கௌரவம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் சொன்னபடி அனந்தா ஆர் கிருஷ்ணன் அவர்கள் இன்று நம்மிடையே வந்து வாசித்தார். இதில் 2-3 விசேஷம் உள்ளது. ஒன்று, அனந்தா ஆர் கிருஷ்ணனுடைய தாத்தா பால்காடு ரகு ஐயர் சிவராமையருடைய தலைமுறையை சார்ந்தவர். 3rd தலைமுறையை சார்ந்த அனந்தா ஆர் கிருஷ்ணனும் முதல் தலைமுறையை சார்ந்த சிவராமையரும் சேர்ந்து இன்று நம்மை கௌரவித்துக் கொண்டிருக்கிறார்கள். வில்லாதி வில்லர்கள் மைசூர் மஞ்சுநாத் நாகராஜ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர்கள் மைசூரிலிருந்து இங்கு வந்து நம்மை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறார்கள். திரு சிவராமையர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அனந்தா ஆர் கிருஷ்ணனுடைய பூர்வீகமோ பாலக்காடு. மூன்று ஸ்டேட்டுகளும் சேர்ந்து திருப்பூரில் இசை மழையை பொழிந்து கொண்டிருக்கிறது. அதனால் சண்முகானந்த சங்கீத சபாவானது மிக பெருமையை அடைகிறது என்று மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அவர் வயதிற்கும் வாசிப்பிற்கும், அதாவது சாதாரணமாக 3 விதமாக ஒருவருடைய வயதை நாம் கணக்கிடலாம். 1, கேலண்டர் காட்டும் வயது. 2, மனதில் உள்ள வயது. 3, அவருடைய உருவத்தில் உள்ள வயது. 3க்கும் ஒரு சம்பந்தம் இல்லாமல் அவருடைய வயது 78, அனுபவமோ 60, வாசிப்போ 28. அனந்தா ஆர் கிருஷ்ணனுடைய வயதை 2 பெருக்கினால் சிவராமியருடைய அனுபவம், 3 பெருக்கினால் அவருடைய வயது. ஆடிட்டனால சில கணக்கெல்லாம் சொல்றேன், உங்களுக்கு மட்டும்தான் கணக்கு இல்லை, எங்களுக்கும் கணக்கு இருக்கு. மிக அற்புதமாக நம்ம எல்லாம் மகிழ்வித்துக் கொண்டிருக்கும் திரு நாகராஜ் மற்றும் மஞ்சுநாத், உபயான்புரம் சிவராமையர், அனந்தா ஆர் கிருஷ்ணன் அவர்கள் அனைவருக்கும் நம் சண்முகான சங்கீத சபாவின் சார்பில் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, நமஸ்காரம்.
இந்த திருப்பூரை பற்றி சொல்லணும்னா, கடந்த ஒரு 50-60 ஆண்டுகளுக்கு மேலே பல்லடம் சஞ்சீவராவன்னு சொல்லக்கூடிய ஒரு பெரிய மகாவித்வானுடைய புள்ள இங்கே உற்சவம்லாம் நடத்தியிருந்தார், ராமாச்சார். அந்த உற்சவத்துலேருந்து வாசிக்கிறதுலேருந்து நான் வந்துட்டுருக்கேன் இந்த ஊருக்கு. அதோ மாத்திரம் இல்லாமல் இந்த ஊரில் எனக்கு என்ன விசுவாசம்னா, இந்த ஆடியன்ஸ் எனக்கு ரொம்ப விசுவாசம். அடுத்தபடி எங்கள் சம்பந்தி ஊர் அது. அடுத்தபடி ராமதானுக்கு நான் ஆத்மார்த்தம், உங்களுக்கெல்லாம் சிறந்த நண்பன். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? அதனால் திருப்பூர் வரதா இருந்தால் அதுக்கு திருப்பூர் டேட்டை முதல்லையே ராமநாதனை கேட்டுருவேன், போகியா பொங்கல் தாண்டியா. ஆ மொத்தம் இங்கே வர்றது வாசிக்கிறதுங்கிறது கலைஞர்களுக்கு இந்த சபாவை வாசிக்கிறது பெரிய அனுபவம், ஒரு ரசானுபவம், ஒரு அனுபூதி, இத்தனை சேர்ந்தது. இந்த மண்டபத்தை இந்த இசை நிகழ்ச்சி கொடுத்த அந்த மகானுக்கு நம்ம பெரிய பாராட்டு தெரிவிக்கணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு கட்டடமே மெட்ராஸில் கிடையாது. நிஜமாகவே ஆஞ்சநேயர் இருந்தால் அதை கட்டி இதை அடியோடு பேர்த்து மெட்ராஸை கொண்டு வச்சுருந்து மெட்ராஸ் வைக்கிறதுக்கு இடமும் இல்லை. இந்த மெட்ராஸில் வைக்கலான்னா அங்கே இடையும் கிடையாது. அப்போ ஏறப்பட்ட ஒரு மனசு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மகாத்மா அவர். அவரை நான் நிஜமாகவே இந்த கதை உலகம் அவருக்கு சிரம் தாழ்ந்தி வணங்குகிறது. இந்த ரெண்டு பேரையும் பற்றி சொல்லணும். மைசூரில் இந்த காவேரிங்கிறது பொது, அங்கே கிளம்பி தலைக்காவேரியில் கிளம்பி அதை மைசூருக்கு வந்து, மைசூர்லேருந்து கிளம்பி அது தஞ்சாவூர் ஜில்லாவுக்கு வந்து பூம்புகாரில் போய் சேர்றது. இதில் என்ன விசேஷம்னா, இதெல்லாம் நம்ம எல்லாம் ஒரு குரூப், ஆனந்த கிருஷ்ணன் நம்ம குரூப்பு தான். ஏன்னு கேட்டால், இந்த தஞ்சாவூர் ஜில்லாலேருந்து கிளம்பி போய் பாலக்காடு எர்ணாகுளம் வரைக்கும் போனவா தான் நம்ம ஆசாமிகள்லாம். எல்லாரும் இங்கேருந்து வியாபாரம் செய்ய வேண்டி கச்சோடம்னு மலையாளத்தில் சொல்லுவாள், அதை வேண்டிட்டு அவடே போனோம் ஆளுகளவா எல்லாம். அவரும் நம்ம சேர்ந்தவர்னா அவர் மைசூருக்கு சவுடையா சாருக்கு அப்புறம் வயலினில் பிரமாதமாக குளோபலாக பேர் எடுக்கத்த ஒரு பெரிய வித்வான்கள் யாருன்னா இவா ரெண்டு பேர் தான், மஞ்சுநாதன் நாகராஜன் தான். இவாட்ட இருக்கக்கூடிய விசேஷம் என்னென்னா, இவ்வளவு ரெண்டு பேரையும் பிரமாதமாக தயார் பண்ணிவிட்டு இன்றைக்கும் இவ்வளோ பிரமாதமாக வாசித்தா கூட நன்னா வாசியல்னு ஒரு வார்த்தை கூட அவள்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணாத ஒரு பெரிய தகப்பனார் அவ அப்பா மகாதேவப்பா. சந்தோஷம் உண்டு, ஆனால் தெரிவிக்க மாட்டேன். உடனே ஜீனியஸு பிராடிஜி அது என்ன சொல்கிறது இருக்க, சுயம்பு இதெல்லாம் இப்போ கிடையாது. அவளை உருவாக்கி இன்றைக்கி பெரிசா கொண்டு வந்திருக்கிறது. இப்பவும் என்ன தெரியுமா சொல்லுவார்னா, இன்னும் நன்னா வாசிக்கணும், இன்னும் நன்னா வாசிக்கணும்னு சொல்லுவார். அந்த மாதிரி அவருடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் வந்து இன்றைக்கி லோகத்தில் கொடி கட்டி பறந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த வயலின் டியூவோ இவா. அனந்த கிருஷ்ணன் பற்றி நான் ஒன்றும் சொல்லவே வேண்டாம். என்ன காரணம்னா, ஒரு பக்கத்தில் பாலக்காடு ரகுன்னு சொல்லக்கூடிய பெரிய மகாவித்வானுடைய பேரன், ஒரு பக்கத்தில் பார்த்தா மகாமேதையான லாலுடி ஜெயராமனுடைய பரம்பரையை சேர்ந்தவங்க ரெண்டும் உண்டு அங்கே. அதாவது அவள் சொந்தக்காரெல்லாம் லாலுடி ஜெயராமனுடைய ஒரு சிஸ்டர் குழந்தைகள்லாம் இருக்கா, கரெக்டானா? அதே மாதிரி ரகுக்கு அவருக்கு அந்த ஒரு பெரிய மகாமேதைக்கு இவெல்லாம் புத்திராள். இதுக்கு நேற்றுக்கு அசாத்தியமாக பண்ண அபிஷேக் ரகமும் ஒரு பேரம், இவரும் ஒரு நல்ல பேரம். இவர் அமெரிக்காலேருந்து இருந்து இங்கே வந்து இப்போ ஏஆர் ரஹ்மான் மியூசிக் ஸ்கூலில் ஒரு நல்ல ப்ரொஃபஸராக இருந்து எல்லா வாத்தியங்களும் சொல்லி கொடுத்துட்டுருக்கார். நான் தான் அவர் ரொம்ப சிறந்த வித்வான், மிருதங்க ஃபஸ்ட் கிளாஸாக வாசிப்பார், ட்ரம்ஸ்லாம் வாசிப்பார், எல்லாமே வாசிப்பார். அவர் தபேலா வாசிக்கிறது நன்னா இருக்கிறத நான் கேட்டுட்டு நீ என்னோட தபேலா வாசின்னு சொன்னேன். உங்களோட நான் எப்படி வாசிக்கிறதுன்னா,
இப்படி வாசியா போறோம் சொல்லிட்டேன். ஆகவே ஒரு பெரிய பரம்பரை இந்த பக்கம் அந்த பரம்பரை அந்த பக்கம் பரம்பரை, அதாவது ரகு ஃபேமிலி இஸ் கம்ப்ளீட்லி என்டர்ட்வைன்ட். ஒரு பக்கம் வந்து ரகு ஃபேமிலி, ஒரு பக்கம் வந்தால் ஜெயந்தி குமரேஷ் அந்த ஃபேமிலி, அந்த மாதிரி அந்த ஃபேமிலிலேயே இருக்கிறதுனா அந்த ஜீன். அதுக்கு மேலே இவன் மூணு பேர்த்தையும் இருக்கக்கூடிய முக்கியமான அம்சம்னு பெரியவாழ்கிட்ட மரியாதை, பெரியவாழ்கிட்ட மரியாதை, பெரியவாழ்கிட்ட எப்படி நடந்துக்கணும், பெரியவா கச்சேரி கேட்கறது அப்படி சொல்லி அந்த மாதிரி ஒரு அடக்கம் இருக்கிறதுனால இன்றைக்கி சங்கீத உலகத்தில் ரொம்ப பிரமாதமாக இருக்கா. நான் ராமநாண்டு சொன்னேன், தனஞ்சயன்ட்டு சொல்கிற போது இந்த தடவை கடங்கஞ்சிலெல்லாம் இருக்குது, இருந்தாலும் இந்த தபேலா போடணும், இதை ஜனங்கள் கேட்கணும். கர்நாடக சங்கீதத்துக்கு தபேலாவில் இந்த மாதிரி யாரும் வாசிக்க மாட்டோம், அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு கேட்டால் நம்ம கர்நாடக சங்கீதத்தை யார் தெரிஞ்சிருந்தாலோ, இஃப் தெர் இஸ் எ பேரடைஸ் ஆன் எர்த் இட் இஸ் திஸ் இட் இஸ் திஸ் இட் இஸ் திஸ்னு சொல்லி ரெட் ஃபோர்ட்டில் போட்டுற மாதிரி கர்நாடக சங்கீதம் காம்ப்ளெக்ஸ் இல்லை, இட் இஸ் காம்ப்ரிஹென்சிவ். ஏன்னா அதை தெரிஞ்சதெல்லாம் உலகத்தில் எந்த சிஸ்டத்தையும் நம்ம வாசி ஜெயிச்சு உள்ளோம். அந்த மாதிரி ஜாக்கிர் யூசன்ட்டியும் அவர் சிஷ்யரான அவர் சிஷ்யர். ஆகவே பார்த்தேன்னா கர்நாடக சங்கீதத்துக்கு எப்படியெல்லாம் தபேலா வாசித்த பிரமாதமாக இருக்குமோ அந்த மாதிரி அசாத்தியம் வாசிட்டு இருக்கிறது. ஆகவே அவருக்கு என்னுடைய மனமார்ந்த ஆசிகள், மஞ்சுநாத் நாகராஜுக்கு மனமார்ந்த ஆசிகள். அப்புறம் நீங்கள் எல்லாரும் என்னை விட வயசில் பெரியவா இருக்கா இருக்கக்கூடியவா எனக்கு ஆசீர்வாதம் பண்ணணும், என்னை விட சின்னவா இருக்கிறவா எனக்கு பெஸ்ட் விஷஸ் சொல்லி. வயசுங்கிறது ஒன்றுமே இல்லை, வயசுனால் நான் வாசிக்கலை, நான் வாசிக்கிறது மியூசிக்கினால் வாசிக்கிறேன். மியூசிக் சார்ஜஸ் மை டைனமோ, தட் இஸ் மை பாடி. And the psyche is being influenced by the music, that is divine bliss, that saturates me every time that I play. Adanalae, what I used to say is, there is no age for music. To learn music, there is no age. Yeah, I'm going to tell you, na, you know, romba youngest disciple, avarku ippa 86 vayasu. Avar inna mrudanga vaasindirkar. Ave, Dhananjayan, nanna mrudanga vaasipar. அதனால் இந்த ஜனஞ்சயனை நல்லா தயார் பண்ணி இதே சபாவில் என்னோட ரிபில்டு முருதங்க வாசிக்க கிட்ட விற்கணும். அதை நான் உங்களை எழுத்தாப்பிலே இப்போ சொல்லிவிட்டேன். இப்போ இது பண்ண வேண்டியது தனஞ்சயன், இதுக்கு பேலன்ஸ் ஷீட் போட வேண்டியது தனஞ்சயன், நான் இல்லை. ஆகவே இந்த ஊரில் இப்போ வந்து நாங்கள் வாசித்தது என்னுடைய கலைஞர் சார்பில், என்னுடைய மனமார்ந்த நந்தியை நான் தெரிவிச்சிக்கிறேன். தனஞ்சயன் பிள்ளைக்கும் நான் மருதங்க சொல்லுறேன்னு சொல்லியிருக்கேன். ஆகவே உங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நமஸ்காரம். நாங்கள்லாம் நிறையா நீடூழி வாழறதுக்கு நீங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும், உங்களுடைய அனுகிரகம் வேணும், உங்களுடைய ஆசீர்வாதம் வேணும், உங்கள் பெஸ்ட் விஷஸ் வேணும்னு கேட்டு தொடர்ந்து கச்சேரிலாம் கொஞ்சம் நடக்க போகிறது. நீங்கள் இருந்து கேட்டு எங்களுக்கு அனுபவித்து எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணி உங்களுடைய நல்ல எண்ணங்களை கொடுக்கணும்னு கேட்டு நமஸ்காரம், நன்றி, வணக்கம்.